ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற மகான் சூர்தாசர் பண்டரிபுரத்து மகான்களையும் நம்ம அப்பப்போ நிறைய பேரை தரிசனம் பண்ணுறோம் கபீர்தாசர் தரிசனம் பண்ணியிருக்கோம் ஜனாபை தரிசனம் பண்ணியிருக்கோம் புரந்தரதாசர் தரிசனம் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த பண்டரிபுரத்து மகான்கள் அத்தனை பேருக்குமே அவர்கள் படைத்த இலக்கியங்கள் அதெல்லாம் அளவற்றவை இன்றைக்கி சூர்தாசர் நம்ம பார்க்குறோம் இல்லையா வடமொழி இலக்கியத்தில் சூர்தாசரை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய இலக்கியங்கள் இங்கே கிடையாது சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலே இவருடைய பாடல்கள் ஒரு லட்சத்திற்கும் மேலே ஆனால் என்ன சோகம் தெரியுமா நமக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னா சொற்ப ஆயிரங்கள் ஒரு எட்டாயிரம் அவ்வளோதான் நமக்கு கிடைச்சது வெறும் எட்டாயிரம் ஒரு லட்சத்திற்கு மேலே இங்கே இருக்குது எட்டாயிரம் எங்கே இருக்குது அவ்வளோதான் நமக்கு கிடைச்சிருக்கு இவரோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய சோகம் எவருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் நினைப்போம் இந்த சூர்தாசருக்கு பார்வை கிடையாது சூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா பார்வையற்றவன் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு பார்வை கிடையாது இவரோட வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் பிறந்த ஒரு சில நாட்களிலேயே பிறந்த ஒரு சில காலத்திலேயே அம்மா அப்பா ரெண்டு பேரையும் இழந்துட்டார் அம்மாவுக்கு ஏனோ இவர் மேலே ஒரு ஒரு பிடிப்பு இல்லை ஒரு பாசம் இல்லை ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இவர் கூட பிறந்தவங்க மூணு பேர் சூர்தாசரோட கூட பிறந்தவங்க ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால யாருக்குமே இவர் மேலே ஒரு பரிவு இல்லை ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு அது ஒரு குடும்பத்தில் யாருக்கேனும் ஒரு பெரிய சோகம் ஒரு துக்கம் இருந்தால் மற்றவர்கள் அவரை சுற்றி அரவணைக்க வேண்டும் சோகமான நேரத்தில் நம்ம யாருக்கான உதவி பண்ணுறது தான் உண்மையான மனிதாபிமானம் கிராமத்தில் சொல்லுவாங்க கிராமங்கள் இன்றைக்கும் சொல்லுவாங்க நீ உங்கள் சொந்தக்காரன் விட்ட கல்யாணத்துக்கு போறியோ இல்லையோ அவங்க வீட்டில் நடக்கிற துக்க காரியங்களுக்கு நீ அவசியம் போகணும்பாங்க கல்யாணத்துக்கு போகிறது முக்கியமல்ல சந்தோஷமான நேரங்களில் நாம் உடன் இருப்பது முக்கியமல்ல சோகமான நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருந்து நான் இருக்கேன்பா நான் இருக்கேன் உனக்கு ஆறுதலா நம்ம சொல்லணும் இந்த சூரதாசருக்கு யாருமே ஆறுதலாக இல்லை ஆறு வயசாகிறது ஆறு வயசு வரைக்கும் பார்வை இல்லாமல் ஒரு குச்சியை வச்சு அவரே அங்கங்கே நடப்பார் அந்த தொழில் வழியை நாம சிங்கீர்த்தனம் போவாங்க பல கிருஷ்ண பக்தர்கள் அந்த பாடல்களை காதலை வாங்குவார் அந்த கிருஷ்ணா முகுந்தா முராரே அப்படிங்கிற அந்த வாசகங்களை சொல்லிகிட்டே இருப்பார் அவ்வளோதான் என்னடா யாருமே நம்மளை கவனிக்கலை வீட்டில் நம்ம வாழ்க்கைக்கு ஏதான ஒரு அர்த்தம் இருக்கணுமே அப்படின்னு ஆறு வயசில் யோசித்தவர் ஒரு நாளைக்கு அவர் வீட்டு வழியாக ஒரு நாம சங்கீர்த்தன குழு செல்கிறது எல்லாம் பாடிட்டு போகிறாங்க உற்சாகமாக வீட்டை விட்டு கிளம்பிட்டார் ஆறு வயசில் வீட்டை விட்டு கிளம்பி அந்த நாமசங்கீர்த்தன குழுவோடு செல்கிறார் சூர்தாசன் அப்படியே போகிறாங்க அவங்க கூட போகிறாரு ஏதோ ஒரு இடத்துல அவங்க உட்கார்ற மாதிரி இருக்கு உணர்வுகள் தெரிகிறது அங்கே தங்குறார் அடுத்து அவங்க கிளம்பும்போது கிளம்புறாங்க இப்படியே போகும்போது ஒரு நாள் அந்த குழுவை தவறு விட்டுட்டார் சூர்தாசர் தவறு விட்டுட்டார் அந்த குழிங்கியோ போயிடுச்சு இவர் இருந்த இடம் ஒரு காடு ஒரு காட்டோட ஆரம்பம் அது ஒரு பகுதியில் ஒரு கிராமம் ஒரு பெரிய ஏரி அந்த ஏரிக்கார ஓரமாக உட்காந்துருக்கார் உட்காந்துன்னு இருக்கும்போது அப்போ தான் அந்த ஊர் மக்கள் அந்த கிராமத்து மக்கள் இந்த காட்டை ஒட்டி இருக்கு இல்லையா அந்த கிராமத்து மக்கள் இவரை பார்க்குறாங்க இந்த சிறுவனை பார்க்குறாங்க யாராலா இவன் வித்தியாசமாக இருக்கான் ஏதோ பாடலாம் பாடின்னு இருக்கான் அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க தன்னோட கதையை சொல்கிறார் சூர்தாசர் சொல்கிறாராம் ஒன்றும் கவலைப்படாத தம்பி உன்னோட குடும்பம் உன்னை துரத்து விட்டுடுச்சு உன்னோட குடும்பத்துலேருந்து நீ வந்துட்ட ஆனால் எங்களை பார்த்தியா எங்களை ஒன்னால் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பல பேர் இருக்கோம் நாங்கள் அத்தனை பேரும் உன்னை வச்சு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சூரதாசரின் கண்களில் ஜலம் கசிகிறது ஒரு வீடு துரத்தினாலுமே ஒரு ஊரானது அவரை ஏற்றுக்கொள்கிறது என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துலேயே ஒரு குடிசை மாதிரி போட்டு தராங்க இந்த ஊர் எல்லையில் அந்த காட்டி ஒட்டிய பகுதியில் ஒரு குடிசை போட்டு தம்பி நீங்கள் இங்கேயே தங்குங்க உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து தரோம் நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உதவி பண்ணுறோம் நீங்கள் கிருஷ்ணன் பாட்டாக பாடிட்டுருங்க அப்படிங்கிறாங்க அந்த ஏரிக்கரை வழியாகத்தான் அந்த வனத்தினுள் நுழைந்து பிருந்தாவனம் போன்ற பகுதிகளுக்கு செல்வார்கள் அந்த காலத்தில் பக்தர்கள் கிருஷ்ணனோட பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அந்த பிருந்தாவனத்துக்கு போவாங்க அதனால் அந்த இடத்துல பல பக்தர்கள் வரும்போது அவர்கள் பாடுகிற பாட்டுக்கள் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே காதல் விழுந்து இவருக்கு என்ன கிடைக்கிறது ஒரு பக்குவப்பட்ட நிலை கிடைக்கிறது இவர் பிறந்தது டெல்லிக்கு பக்கத்தில் சிகி அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இப்போ இங்கே செட்டில் இருக்கார் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் எல்லையில் ஏறிக்கிற பக்கத்தில் செட்டில் ஆகியிருக்கார் பாடல்களாக பாடிட்டுருக்கார் நாட்கள் போகிறது ஒரு நாளைக்கு அப்படியே கிளம்பி போயிடுற எத்தனை நாள் இங்கே உட்காந்துருக்கிறது நமக்கு கிருஷ்ணனோட தரிசனம் வேண்டாமா பிருந்தாவனம் தரிசனம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கிருந்து புறப்படுகிற இந்த புறப்படுறதுக்கு முன்னாடி பல பக்தர்களை பார்த்த காரணத்தினாலுமே கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த காரணத்தினாலுமே இவருக்குள்ள ஒரு ஆற்றல் ஒரு தேஜஸ் கிடைக்கிது பகவானோட நாமாவை நம்ம அதிகம் சொல்லிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மார்த்தமான பக்தியோடு அதான் முக்கியம் ராம 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 நமச்சிவாய நமச்சிவாய அந்த நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் மாறிடும் என்ன மாறும் துஷ்ட கலை இருந்ததுன்னா அந்த துஷ்ட கலையானது அகன்றுவிடும் ஒரு சாத்வீகம் குடிகொள்ளும் யாரான நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா என்னப்பா ரொம்ப தேஜஸாக இருக்க போல இருக்கே ரொம்ப தேஜஸாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் பக்தியின் பால் காணப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம் அது அந்த கலை வந்துடுச்சு சில ஆற்றல்களை கிருஷ்ணபரான் இவருக்கு கொடுத்தான் அந்த ஆற்றல்கள் தான் இவரை மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசப்படுத்தி காண்பித்தது எத்தகைய ஆற்றல் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்